நான் இன்னைக்கு வந்து கொக்கோ கேப்பர்ச்சினோ காஃபி பண்ண போகிறேன். கொக்கோ கேப்பர்ச்சினோ காஃபி பண்ண வந்து ஒரு மக் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரில் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் என்னோடது வந்து டேவிட் ஆஃப் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் தேவை, அதுக்கப்புறம் சுகர் தேவை. நம்ம வந்து இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சுகர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வாட்டரும் 1 ஸ்பூன் தான் தேவைப்படும். இப்போ வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். ஒரு காலி மக் எடுத்திருக்கேன். காலி மக்கில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நான் வந்து பீட் பண்ண போகிறேன். பீட் பண்ண வந்து நான் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறேன். 1 ஸ்பூன் நான் வாட்டர் யூஸ் பண்ணி நான் பீட் பண்ண போகிறேன். இப்படி கலந்துகிட்டே இருக்கணும். இப்படி கலந்துகிட்டே இருந்தால் அது வந்து நல்லா க்ரீமியாக ஃபார்ம் ஆகும். பத்து நிமிஷம் அந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும், க்ரீமியாக வரும். அது சுகரும் காஃபி பவுடரும் சேர்ந்து, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சேர்ந்து இந்த மாதிரி க்ரீமியாக வரும். இந்த மாதிரி க்ரீமியாக வந்த பிறகு நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணணும். நான் 1 ஸ்பூன் எடுத்திருந்தேன், 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ண போகிறேன். பால் ஆல்ரெடி நான் வந்து சுட வச்சு வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக 1 ட்ராப் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பால் முழுசாக ஆட் பண்ணிக்கிறேன். சுட வச்சுருக்கேன் பால், ஃபுல் க்ரீம் மில்க். இது வந்து வந்து கொக்கோ கேப்பர்ச்சினோ காஃபி. நம்ம வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல குடிக்கிற மாதிரி நல்லா க்ரீமியா நல்லா டேஸ்டியா இருக்கும். வீட்லயே செஞ்சு குடிச்சிடலாம். நம்ம வந்து கொக்கோ கேப்பர்ச்சினோ காஃபி இந்த மாதிரி பண்ணி வெளியே போய் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு குடிச்சு பார்க்கலாம்.